Mala Sudha Kumbha Vibodha Mudra Vidya Virajat Karavari Jatam Apara Karunya Sudham Burasim Sri Saradambam Pranatos Minityam. கரூருக்கு எங்கள் குருநாதர் எங்கள் பரமகுருநாதர் பரமேஷ்டி குருநாதர் அந்த மகான்கள் எல்லாம் இங்கே வந்து சந்திரமௌலீஸ்வர பூஜை செய்து இங்கே இருக்கும் மகாஜனங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணினார். கரூருக்கு அத்தியந்த சமீபத்தில் இருக்கும் நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திராவுடைய அதிஷ்டானம் இருக்கிறது. எங்கள் பரமேஷ்டி குருநாதர் சச்சிதானந்த சிவாபிரமன் நரசிம்ம பாரதி மகாஸ்வாமிகள் அங்கே நெரூரில் சதாசிவ பிரம்மேந்திராவுடைய அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணி அங்கே பூஜை பண்ணி அந்த மகானை பலவிதமாக ஸ்தோத்திரம் பண்ணி இங்கே இருக்கும் மகாஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணினார். அந்த சதாசிவ பிரம்மேந்திராள் சுமார் 200 வருஷங்களுக்கு முன்னாடி தக்ஷிண தேசத்திலேயே பிறந்து சாஸ்திராபியாசம் பண்ணி சந்நியாச தீட்சை வாங்கி ஒரு பெரிய மகானாக பிரகாசித்தவர். ஒரு சந்நியாசி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், எதிலையும் ஆசை இல்லாமல் யாரோடையும் சம்பந்தம் வைத்து கொள்ளாமல் கேவலம் பரமாத்ம சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவர்தான் சந்நியாசி. எதிலையும் ஆசை இருக்கக்கூடாது சந்நியாசிக்கு. யாருடைய சகவாசம் சங்கம் இருக்கக்கூடாது. சங்கம் அப்படின்னு சொன்னாக்கே எனக்கு சிஷ்யாள் வரணும், சிஷ்யாள் வந்து எனக்கு மரியாதை பண்ணணும், நான் சிஷ்யாளுக்கு நடுவில் இருக்கணும், இந்த மாதிரி எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. தானாச்சு தன்னுடைய தெய்வ சிந்தனம் ஆச்சு. யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, தான் யாரையும் பார்க்க வேண்டியதில்லை, தன்னை யாரும் பார்க்க வேண்டியதில்லை. அப்படி இருந்தால் அவர்தான் உண்மையான சந்நியாசி. அப்பேற்பட்ட உண்மையான சந்நியாசியாக இருந்தவர் சதாசிவ பிரம்மேந்திரர். அவருக்கு யோகசாஸ்திரத்திலே அபாரமான பாண்டித்யம் இருந்தது மட்டுமல்ல, அவர் யோகசாஸ்திரத்தில் சொன்ன பிரக்கிரியை எல்லாம் அனுஷ்டானத்துக்கு கொண்டு வந்தார். வேதாந்த சாஸ்திரத்தில் அபாரமான பாண்டித்யம் இருந்தது. அங்கே சொன்னபடி அவர் தத்துவ சிந்தனை செய்து கொண்டிருந்தார். அப்படி மகா யோகியாகவும் மகா வேதாந்தியாகவும் இருந்து இந்த கலியுகத்தில் கூட அப்பேற்பட்ட மகான் இருப்பாரா அப்படின்னு ஆச்சரியம் வரக்கூடிய ரீதியிலே அவருடைய வாழ்க்கை நடந்தது.
அதனால் தான் நரசிம்ம பாரதி சுவாமிகள் அவருடைய அதிஷ்டானத்திலே பூஜை செய்தார். அவர் தனி சன்னியாசியாகத்தான் இருந்தார். அவர் யாருடைய சம்பந்தம் வச்சுக்கலன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். ஸ்ருங்கேரி சாரதா பீட்டத்தில் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. என்னன்னு கேட்டாக்கு, இந்த சாரதா பீடத்தின் அதிபதிகள் அவா குருநாதாளுடைய அதிஷ்டானத்தை தவிர வேறு எந்த சுவாமியுடைய அதிஷ்டானத்துக்கு போகிறதோ அங்கே போய் நமஸ்காரம் பண்ணுறதோ அங்கிறது கிடையாது. ஆனால் அந்த நியமத்துக்கு ஒரு அபவாதம், நரசிம்ம பாரதி சுவாமிகள் சதாசிவ பிரம்மேந்திரால் அதிஷ்டானத்தில் பண்ணினார். அபவாதம் அப்படின்னு சொன்னால் இந்த காலத்து பாஷையில் எக்ஸெப்ஷன், இந்த காலத்து பாஷையில் சொல்லுவேன்னா எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த நியமத்துக்கு ஒரு எக்ஸெப்ஷன் சதாசிவ பிரம்மேந்திராலே அதிஷ்டான். ஏன்னு கேட்டாக்கி, அப்பேற்பட்ட மகான் எத்தனையோ வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வர முடியும். அதனால் அந்த மகான் அதிஷ்டானத்துக்கு நாம் போய் தரிசனம் பண்ணி பூஜை செய்யலாம் அப்படின்ட்டு நரசிம்ம பாரதி சுவாமிகள் சொன்னார். அப்பேற்பட்ட நெரூர் இந்த கரூருக்கு பக்கத்தில் இருக்கிறது என்கிறது ஒரு ரொம்ப உங்களுடைய பாக்ய விசேஷம். அந்த மகானுடைய அதிஷ்டானம் இங்கே சமீபத்தில் இருக்குது. நீங்கள் நினைச்சா அங்கே போய் தரிசனம் பண்ணக்கூடிய அவகாசம் உங்களுக்கு இருக்குது. அதுதான் உங்களுடைய அதிர்ஷ்டம். நமக்கு எல்லாருக்கும் கூட மகான்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் ரொம்ப தேவை. மகான்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிடுத்துன்னு சொன்னால் நமக்கு வாழ்க்கையிலே ரொம்ப நல்லதாக. அத்தான் மகான்களுடைய மகிமை. அவ வேறு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை, நம்மளை பார்த்து இவனுக்கு நல்லதாகட்டும் அவ மனசில் நினைச்சா போகிறோம் நமக்கு நல்லதாக, வேறு ஒன்றும் வேண்டியதில்லை. அவளுடைய திருஷ்டி பட்டால் போகிறோம். எங்கள் பரமகுருநாதர் ஜகத்குரு ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் சதாசிவ பிரம்மேந்திரால் போலேயே இருந்தார். அவருடைய ஜீவனக்கிரமம் அதே மாதிரி இருந்தது. அவர் தனி சன்னியாசியாக இருந்தார், இவர் சிங்கேரி மடாதிபதியாக இருந்தார் அங்கிற ஒரு வித்தியாசம் தவிர வேறு எந்த வித்தியாசமும் இருக்காது. அந்த சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் தென்னிந்தியாவில் 4 வருஷம் சஞ்சாரம் பண்ணினார். 1924 முடியும், 4 வருஷம். அந்த சமயத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. அவர் மதுரையில் இருந்த சமயத்தில் அவருடைய தரிசனத்துக்கு ஒருத்தர் போனார். போகிறச்சு தன்னுடைய ஒரு நண்பரையே கூட்டிகிட்டு போனார். அந்த நண்பர் எப்பேற்பட்டவர்னு கேட்டால் கொஞ்சம் கூட கடவுள் விசுவாசம் இல்லாதவர். சந்நியாசிகளை கண்டால் ரொம்ப அசிங்கப்படக்கூடியவர். சந்நியாசிகளுக்கு மீதி பேர் நமஸ்காரம் பண்ணுறது பார்த்தால் சிரிக்கக்கூடியவர். இந்த சந்நியாசிகள் வயிற்று பழப்புக்காக காஷாயம் எடுத்து கொண்டார் என்கிற நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தவர்.
என்னைக்கும் சந்நியாசி எடுத்து எதிரில் தலை குனிய மாட்டேன் என்று பிரதிஜை செய்தவர். அப்பேற்பட்ட நண்பரை இந்த பக்தர் அந்த மகானுடைய தரிசனத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அவர் முதல்ல தான் வரமாட்டேன் அனுட்டார், எனக்கு இந்த சந்நியாசிகள் மேல் நம்பிக்கை கிடையாது, நான் வரமாட்டேன். ஆனால் இவர் ரொம்ப நிர்பந்தப்படுத்தி கூட்டிகிட்டு போனார். அப்போது அவர் சொன்னார், அங்கே வந்தாலும் நான் அந்த சாமியாருக்கு நமஸ்காரம் பண்ண மாட்டேன், தலை குனிய மாட்டேன், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னார். பரவாயில்லை, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அப்படியே வா அப்படின்னு இவர் கூட்டிட்டு வந்தார். நான் சட்டை கழட்ட மாட்டேன், நான் இந்த சூட் பூட் இதில் தான் வருவேன் அப்படின்னார். அப்படியே பரவாயில்லை, அப்படியே வா அப்படின்னார். இவர் அப்படியே வந்தார். சந்திரசேகர பாரதி மகாஸ்வாமிகள் அந்த சமயத்தில் வெளியில் வந்து பக்த ஜனங்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். எல்லாரும் அவர் எதிர்க்கே வேஷ்டி இடுப்புக்கு கட்டிக்கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த வந்த ஆசாமிக்கு அதை பார்த்து சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஏன்னு கேட்டாக்க, அந்த மகானுடைய திருஷ்டி இவர் மேலே இன்னும் விழலை. கடைசியில் மகாஸ்வாமிகள் உள்ளே போகிற போது ஒரு தடவை பின்னாடி திரும்பி பார்த்தார், வேறொன்னமில்லை, பின்னாடி திரும்பி பார்த்தார். அப்போது அவருடைய திருஷ்டி இவர் மேலே விழுந்தது, இந்த அசாமி மேலே. இவர் ஒரே இடியாக தன்னை அறியாமல் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். மகானுடைய திருஷ்டி விழுந்தால் என்ன ஆகும் அங்கிறதுக்கு இதை இந்த சம்பவத்தை உதாரணமாக சொல்கிறேன். இது ஒன்றும் கதை புஸ்தகம் இல்லை, உண்மையாக நடந்த விஷயம், உண்மையாக நடந்த விஷயம் இது. பின்னாடி மகாஸ்வாமிகள் பார்த்த உடனே அந்த மனுஷனில் இருந்த அத்தனை நாள் இருந்த அந்த கெட்ட சம்ஸ்காரம் ஒரே ஒரு க்ஷணத்தில் சுட்டு பஸ்மமாகிவிட்டு அவரை ஒரு மனுஷனாக ஆக்கி கீழே விழும்படி செஞ்சு கொடுத்து. அவர் ஒரேடியாக கீழே விழுந்தார், விழுந்தவர் ஏந்திருக்கவே இல்லை. மகாஸ்வாமிகள் வந்து ஏந்திரப்பா அப்படின்னு சொன்னார். இந்த பாபியை நீங்கள் மன்னிச்சேன்னு சொன்னால் நான் ஏந்திருப்பேன்னார் அவர். இந்த மகா பாபியை நீங்கள் மன்னிச்சேன்னு சொல்லணும் நீங்கள், பரவாயில்லை இப்போ ஏந்திரு, எல்லாம் மன்னிச்சாச்சுன்னு ஏந்திரு அப்படின்னார். அவர் வந்து ஆச்சாரியாருடைய அந்த கேவலம் ஒரு திருஷ்டி மாத்திரத்தில் அத்தனை நாள் ஘ோர நாஸ்திகனாக பரமநாஸ்திகனாக இருந்த மனுஷன் ஒரு க்ஷணத்தில் பரம ஆஸ்திகனாகிவிட்டார். ஆச்சாரியால் சொன்னார், நாளைக்கு நீ வந்து அடுத்த கேம்புக்கு போகிறேன்னா அங்கே வா, அங்கே வந்தால் உன்னோட பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். மரணா இவர் வந்து சட்டை கிட்டை எல்லாம் கழட்டி கிராப்பிங் எல்லாம் எடுத்துட்டு மொட்டை அடிச்சுண்டுட்டு, அன்னியும் பூனல் கிடையாது, அவன் பிராமணன்தான், அன்னியோட பூனல் கிடையாது, வாத்தியாரை வச்சுட்டு பூனலை போட்டு உண்டுட்டு விபூதியிட்டு உண்டுட்டு ஆச்சாரியால் எதிர்க்க போய் நின்னார். அவர் அப்புறம் ஆச்சாரியாருடைய பரமபக்தனாகி சமஸ்கிருதம் கற்றுக்கொண்டு சமஸ்கிருதத்தில் பல ஸ்லோகங்கள் ஆச்சாரியால் பேரில் எழுதினார். ஆச்சாரியாருடைய பூஜா விதானத்தை எழுதினார். எதுக்கு சொல்ல வந்தேன், மகான்களுடைய ஒரு திருஷ்டி, வேறு ஒன்று அவள் நமக்கு பண்ண வேண்டியதில்லை. நான் என்னோட அவள் பேசலையேன்னு நீங்கள் யாரும் நினச்சிக்க வேண்டாம், அவள் திருஷ்டி பட்டு கொடுத்தோன்னா போ.
அப்பேற்பட்ட மகான் சதாசிவ பிரம்மேந்திரர். அதனால்தான் சதாசிவ பிரம்மேந்திரோட அதிஷ்டானத்தில் நாம் போய் பூஜை செய்கிறதுக்கு காரணம் அந்த மகானுடைய கிருபை நமக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அதனால் நாம் எல்லோரும் கூட மகான்களுடைய ஆசீர்வாதத்தையும் மகான்களுடைய அனுகிரகத்தையும் அடைவதற்கு முயற்சி செய்யணும். எங்கே மகான்கள் இருப்பாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னு கேட்டாக்கே அவ யாரும் கூட நான் மகான் அப்படின்னு சொல்லிக்க மாட்டேன். இந்த காலத்தில் ஒரு ஒருத்தனும் நான் ஜெகத்குரு நான் சங்கராச்சாரியான்னு வர்றான் அப்படி சொல்லிக்கிற ஒருத்தனும் கூட அந்த யோக்கியத்தை இருக்கக்கூடியவனாக இருக்க மாட்டான். மகான்கள் யாரும் நான் இன்னாருன்னு சொல்லிக்கிறதுக்கு தயாரே இருக்க மாட்டான். அவள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஜனங்களுக்கு தூரத்திலேயே இருந்துகிட்டு இருப்பான். நாம் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி அவ கிருபையை பிராப்திக்கணும். அதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். இப்போ ஏற்பட்ட மகானான சதாசிவ பிரம்மேந்திராவுடைய அதிஷ்டானம் இங்கே பக்கத்தில் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் இந்த யாத்திரையை வர்றச்சு கரூருக்கு வர்றதுக்கு காரணம். கரூருக்கு வந்தால் நெரூருக்கும் போகலாம், அதிஷ்டானத்தை தரிசனம் பண்ணலாம். இந்த கரூரில் எங்கள் குருநாதர் ஜெகத்குரு ஸ்ரீமதி அபிநவ வித்யா தீர்த்த மகாஸ்வாமிகள் 1959 இங்கே சங்கர மடத்தை நிர்மாணம் பண்ணி அங்கே ராஜராஜேஸ்வரி அம்பாளை பிரதிஷ்டாபனம் பண்ணினார். அந்த அம்பாளுடைய பூஜாதி கைங்காரியங்கள் அன்னையிலிருந்தும் தொடர்ந்து நடந்துகிட்டு வந்துட்டு இருக்கிறது. இந்த கரூரில் இருக்கிற மகாஜனங்கள் சிங்கேரி சாரதா பீடத்தில் ரொம்பவும் ஸ்ரத்தை பக்தி வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஜெகத்குருக்கள் எப்போ கரூருக்கு வந்தாலும் கூட ரொம்ப பக்தி ஸ்ரத்தைகளோட ஜெகத்குருக்களை வரவேற்று அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பாத்திரமாகணுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் மனசில் இருக்கக்கூடிய ஒரு பாவம். அதனால தான் கரூருக்கு வர்றதுங்கிறது எங்களுக்கும் மனசுக்கு ரொம்ப இஷ்டமானது. அதனால் இந்த தடவை நான் கரூருக்கு வந்தேன். இந்த சமயத்தில் உங்களுக்கு எல்லோருக்கும் நான் பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்தை செய்கிறேன். பகவானுடைய கிருபையினால் உங்களுக்கு எல்லா விதமான க்ஷேமாதிசயங்கள் கிடைக்கட்டும். உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கி உங்களுக்கு க்ஷேமமாய் உங்களுக்கு சௌக்கியமாகட்டும் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை இங்கே முடிக்கிறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.